நாங்கள் வந்து டெல்லியில் போய் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அது நான் எடுத்துகிட்டு இல்லையான்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். இதில் என்ற ஹெல்மெட்டை காணல கடவுள் எத்தனை செக்கப்டா இந்தியா பொறுத்தமட்டில் அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுங்க பெரியாக்கள் திமிர் பிடிச்சாக்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிங்கன்னா இடத்துக்குள்ள இவ்வளோ பேர் இருக்காங்க பா பிரம்மாண்டத்தின் உச்சம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கொழும்பு மாவட்டத்துக்குரிய நீர்கொழும்பு பிரிவில் இருக்கிற கட்டுநாயக்கான்ற இடத்துல நிற்கிறேன். இதிலிருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களாண்டா பண்டார் நாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு தான். இதுக்காண்டு பார்த்தீங்களாண்டா இந்த நாலாவது வேர்ல்டு ரைட்டுக்காக தான் விளக்கிட போகிறேன். உண்மையிலுமே இந்த ஒரு பயணத்துக்கு வந்து நிறைய அர்ப்பணிப்புகள் இருக்குது. கனகாலமாக வெயிட் பண்ணி காசுகள் எல்லாம் சேமித்து தான் இந்த ரைடுக்கு வெளிக்கிட்டிருக்கேன். எந்த நாடு அப்படின்ட்டு பார்த்தீங்களாண்டா இதிலேருந்து அது இந்த வீடியோட கடைசியில் அல்லது அதுக்கப்புறம் வர வீடியோஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இங்கேருந்து போகிறதால டிக்கெட் காசாக ஃப்ளைட் காசு வந்து கூட அதனால் என்ன செய்திருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாண்ட டெல்லி போய் டெல்லியிலேருந்து அப்படியே பஞ்சாப் போகிறோம். சும்மா போனாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுவும் நான் போகிற நாடுக்காக என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்றது தெரியலை. என்னாலும் சமாளிப்போம். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னாட்டா எனக்கு விடியப்புறம் 8:30 ஃப்ளைட். அதால் நாங்கள் 3 மணிக்கு 7 மணிக்கு அதாவது 5 மணிக்கே போகணும். அதை தான் விளக்கிட்டுருக்கேன். இதிலேருந்து பிக்மிக்கும் புக் பண்ணியிருக்கேன். பிக்மி வந்தோன்னா அப்படியே பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்காக இன்றைக்கு காத்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாண்டா பிக்மி புக் பண்ணிட்டேன். இப்படிலா நேரம் அதுலேயே நிற்கிறேன் பாருங்க. கடைசி டைம் தான் வரணும் போல இருக்கு. இல்லாட்டி நாங்கள் கால் பண்ணி ஏதாவது கூட காசு தரேன்ட்டு தான் வேறு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாண்டா ஊபர் ஆப்பில் போட்டேன் நான். அதில் புக் பண்ணி தான் ஒருத்தர் வந்து கொண்டிருக்காரு. அவரும் வரையில கன நேரமாக நின்றார். பிறகு நான் என்ன செய்யணாண்டா கால் பண்ணி உங்களுக்கு இலங்கை காசு 1000 ரூபா தரலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் இங்கே வரங்க பறந்து வந்து கொண்டிருக்கணும். இப்படியான டெக்னிக்கெல்லாம் நீங்கள் கையாளணும். ஒரு இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இவருக்கு இங்கிலீஷ் சைனீஸ் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் போர்த்துகீஸ் ரஷ்யன் இப்படியான மொழிகள் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சரியா பார்த்தீங்கன்னா 5:10 நாங்கள் புக் பண்ண ஊபர் கார் வந்துட்டு இதுதான். இப்போ வழிக்கிட்டாம் இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க புறப்படுகை டிப்பாச்சர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். கூடுதலாக நாங்கள் காரில் வந்தால் தான் இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோவில் வந்தால் வழியில் நிப்பாட்டிருக்கணும். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்து கொண்டிருக்கணும். அப்படி ஹைவே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கக்கூடிய மாதிரி இனிமேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பர்சனலாக வர்ற வாகனங்கள் மட்டும்தான் அங்காள நிப்பாட்டினும் போல இருக்கு. ஓகே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாண்டா அஞ்சால பக்கத்தில் நிப்பாட்டிட்டார். இதில் லக்கேஜை ரக்கிட்டேன். இதுலேருந்து போய் வண்டி எடுக்கணும். அது வரைக்கும் இதை தனியை விட்டுட்டு போகலாமா இல்லையான்றே தெரியும் அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கே இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இந்த வண்டியில் வச்சுட்டேன். நீங்கள் காரில் வரைக்கும் அவையில் சொல்லுங்கள் இதில் அஞ்சால பக்கம் நிப்பாட்ட சொல்லி நிப்பாட்டிக்கிறேன். நானும் பேசாயிருந்தாலும் அங்கால பக்கத்தில் நிப்பாட்டினேன். இதுலேருந்து இப்போ டிப்பாச்சருக்கு தான் போகணும். அது புறப்பாடு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில டைமில் நாங்கள் வந்தோம்னா இதில் பயங்கர லைனாக இருக்கும். பரவாயில்ல இப்போ 2-3 பேர் இருக்காங்களா டபுண்ட போகலாம்ல. இதில் டிக்கெட்டையும் அதே மாதிரி பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணி கூட தான் விடுவோம். அதனால் இதுலேயே கையில் எடுத்துருவாங்க எல்லாத்தையும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னாண்டா டிக்கெட்டை மட்டும் பார்த்துட்டு விட்டால் பாஸ்போர்ட் பார்க்கல டிக்கெட்டில் அந்த டைமை மட்டும் பார்த்துட்டு உள்ளே விடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாண்டா காசு மாத்திரை யூனிட்டுகள் இருக்குது. இலங்கையில் இருக்கிற கூடுதலாக எல்லா பேங்கும் இதில் இருக்குது. ஆனால் இதில் காசு மாத்துறது வந்து நாங்கள் அங்கேயே சொல்லி புக் பண்ணிவிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு இதில் காசை இலகுவாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற கடையில் எல்லாம் தயவு செய்து போய் சாப்பிட்றாதீங்க. வெளியில் ஒரு 50 ரூபாய்க்கு டிவிக்கு தானே இங்கே 400-500 ரூபாய்க்கு வைப்பாங்க. ஆனால் அது ஏர்போர்ட்டில் வளமையான ஒரு விஷயந்தான். முதல்ல எல்லாம் ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா பேக்கை செக் பண்ணிவிடும். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே இது உள்ளே வந்த பிறகு ஊடத்தில் வச்சு தான் செக் பண்ணி உள்ளே எடுப்பினும். இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஃபொரினாக்களுக்கு தனியாக ஸ்ரீலங்காக்களுக்கு தனியாக இதில் இப்போ இதில் லைனில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இதில் செக்இன் பண்ணுற கேட் நம்பர் எல்லாமே போட்டு கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள் 47-50 வரைக்கும் இருக்கிறன்னில் போய் செக்இன் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். நாங்கள் இதில் செக்யூரிட்டி செக்கப்பை முடிச்சுட்டு போனோம்னா சரியில்லை. அதோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் டிக்கெட்டை தான் பார்த்துட்டு விடணும். ஏன்னா அந்த டைமுக்கு ஒரு ஏக்கில் மட்டும்தான் உள்ள செக்இன் பண்ணிவிடும். இப்போ என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னாடா அதில் செக்யூரிட்டி செக்கப்பில் நான் டேங்க் பேக் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து மேக்னெட் இருக்குது. இப்போ அதை கேட்டதில் என்னென்று நான் சொன்னேன் மேக்னெட் அப்படி பைக்கு கொள்ளுற அப்படின்னு ஒன்று தான் பேச விட்டவே. இப்போ இதிலேருந்து போர்டிங் பாஸ் எடுக்க போய் கொண்டிருக்கேன். போர்டிங் பாஸுக்கு பார்த்தீங்கன்னாட்டா நம்பரை நாங்கள் ஏற்கனவே இந்த டிவியில் பார்த்துருப்போம். 47-50 அந்த நம்பருக்கு தான் போய் கொண்டிருக்கேன். அதில் எங்கேயும் போய் நாங்கள் போர்டிங் பாஸை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
பாஸ்போர்ட்டு அதில் அந்த ரெண்டு செக்ஷனாக தான் வச்சது, தொப்பி அதுகள் எல்லாம் அதில் பார்த்திங்கனாட்டா விட்டுட்டு வந்துட்டேன். நல்ல வேலை அவர் கொண்டு வந்தது லடி சட்டி கதை. அதோட பார்த்திங்கனாட்டா சில இடங்களில் வந்து அந்தந்த பெயிர்காராக்கள் தான் செக் பண்ணி வேணும். இங்கே வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதில் வேலை செய்கிறாக்கள் தான் செக் பண்ணி வேணும். அதோட இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், இதில் வந்து பார்த்திங்கனாடா ஹெல்மெட் இருக்குது, அதை வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பழுத்தினாலெல்லாம் சுற்றி வேணும், அது செய்யலை சில விலை வேல் சொல்லுங்க நினைக்கிறேன். அப்படி இல்லாடி அதில் அப்படியே போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்ன பார்த்திங்கனாடா அதில் விசாரிச்சேனா கரெக்டாக வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் இப்போ வேர் பண்ண போய் கொண்டிருக்கேன். இல்லைங்க காசு எவ்வளோ அடிக்கணும் மாதிரி இல்லை, இதில் டொலர்ஸ்லையும் அடிப்பினா அதே மாதிரி காசும் இலங்கை காசுலேயும் கொடுத்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பாம்பு எவ்வளோ அடிக்கணும் வேண்டாம். இப்போ இந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணுறதுக்கு எவ்வளோண்டு பார்த்திங்கன்னா இலங்கை காசு 1500 அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அதோட நான் இந்த ட்ரைடுக்கு புது ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன், அது என்னன்றதை நாங்கள் போய் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், வேர் பண்ணிவிட்டு அப்படியே கையில் கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு இதே செய்து வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது இப்போ பார்க்குறது ஹெல்மெட். அப்பாடா கொஞ்சம் பேர் ரெண்டு வேலை விட்டுட்டு போனால் பரவாயில்ல, என்ன லைன் வெயிட் பண்ணுது. நான் ஒரேடியாக போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு வரேன், என்ன கேள்வி கேட்க பின் மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்கனாடா நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம், அதாவது போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். போர்டிங் பாஸ் வந்து அவையில்ட்ட கேட்கணும், ரெண்டுமே நாங்கள் இதில் பண்ணிட்டு போனோம். என்னென்னு பார்த்திங்கனா நாங்கள் இங்கே டெல்லி போய் டெல்லியிலேருந்து பஞ்சாபுக்குரிய அமிர்தஸ்டர் தான் போகிறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதோட லக்கேஜ் எல்லாம் மாறுமான்னு கேட்டேன். இல்லையா, அதை நாங்கள் வந்து டெல்லியில் போய் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னவில். அதோட பார்த்திங்களாண்டா ரிட்டன் டிக்கெட் கட்டாயம் பார்த்தவேல். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்துட்டு வந்தாலும் சரி, டம்மி டிக்கெட்டே நீங்கள் செய்துட்டு வந்தால் அதையே பார்த்தவேல் விடுவினோம். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னாடா எங்களுக்கான அடுத்த கட்ட சவால் இமிக்ரேஷன். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்ன நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒவ்வொரு ஃப்ளைட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடங்களில் கிட்டத்தட்ட 60 இப்படி கவுண்டர் இருக்கணும். 60 கவுண்டர்லையும் செக்இன் நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இதிலேருந்து மேலே போகிறதுக்கு, அதாவது இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதில் ஒரு துண்டொன்று எழுதணும். நாங்கள் இலங்கை ஆக்கில் இருந்தால் இந்த துண்டு எழுதி அங்கே போய் இமிக்ரேஷனில் கொடுத்தா தான் விடுவினம். அதனால் இதில் அந்த ஃபார்ம் இருக்குது, நாங்கள் காட்டுற பாருங்க. அப்படி இல்லாட்டி ஆன்லைன்லேயும் மேலே போய் நாங்கள் ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஃபார்ம் தான். இதில் ஃப்ளைட் நம்பர் அதே மாதிரி கடவுச்சீட்டு விளக்கம் எல்லாமே கேட்டிருப்பினோம், எல்லாத்தையும் எழுதணும். சரி, இப்போ பார்த்திங்களாண்டா இந்த துண்டு எழுதிட்டோம். இது வந்து குடியுறவு மற்றும் குடியுறவு திணைக்களம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் அந்த துண்டை பார்த்துட்டு தான் விடுவினோம் போர்டிங் பாஸை. அதில் பார்த்துட்டு விட்டோன்னே இதில் பாருங்கள் குடியர்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். நாங்கள் இதில் போய் அப்படியே மேலே போகணும். கூடுதலாக நீங்கள் இதுகளில் ஏறப்ப அங்கே படியெல்லாம் இருக்குது, அந்த படியாலே நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் கேமராலாம் யூஸ் பண்ணி பெரியாக்கள்ன்ற ஒரு இதை காட்டினமோ அவங்களுக்கு சம்பவம் செய்யணும். அதனால் நான் இந்த இமிக்ரேஷன் செக்கப்பை முடிக்கணும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு யோசித்து நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த ஒரு விஷயம். என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஃபோமை இந்த இதிலே நாங்கள் நிரப்பி எடுக்கலாம். பாஸ்போர்ட் நம்பர் அடிச்சிங்களாண்டாலே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதில் இருந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போனீங்களாண்டாலே சரியாக இருக்கும். இதை முடிச்சுட்டு வரேன் இமிக்ரேஷனை. சரி, இப்போ பார்த்திங்களாண்டா இமிக்ரேஷன் செக்கப்பை முடித்தாச்சு. ஒரு கேள்வியுமே கேட்கல. நான் இன்றைக்கு பார்த்து பிளான் பண்ணி லைனில் என்ன செய்ய பார்த்திங்கனாடா அந்த கேர்ள்ஸ் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாருமே, அவள் இருந்த ஒரு சைட்டில் போனான். அதனால் பாஸ்போர்ட்டை பார்த்தா என்ன பார்த்தா எந்த ஒரு கேள்வியும் இல்லை, இங்கே விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சில டெல்லியில் வச்சு சம்பவம் செய்கிறாங்களோ தெரியல, பார்ப்போம். அதோட பார்த்திங்கனாட்டா இதில் இருந்து போய் நாங்கள் வந்து 7 நம்பர் கேட்டுக்கு தான் போகணுமாம். அங்கே தான் எங்களுக்கான ஃப்ளைட் நிற்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்க போகுதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே டியூட்டி ஃப்ரீ கடைகளாக இருக்கும். இதில் எல்லாம் பாருங்கள். கூடுதலாக நாங்கள் போகிற இந்த டெல்லி ஃப்ளைட்டில் வந்து பாரிஸ் நாட்டுக்கான ட்ரான்சிட் ஃப்ளைட்டாக கூட இது இருக்குது, அங்கே வந்துட்டு வரணும். அதோடய யாழ்ப்பாணத்துலேருந்து வரான்னா 5 கிலோ கூடன்ட்டு 5 கிலோக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $125 கட்டினவர் அப்படின்னு சொன்னார். இதில் பாருங்கள் நுழைவாயில் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதில் பார்த்து பார்த்து அப்படியே போன விட்டாலே சரி. இப்போ பார்த்திங்களாண்டா நாங்கள் கேட் நம்பர் 7 வந்துட்டோம். இந்த கேட் நம்பர் திறக்கல, அந்த கேட் நம்பர் திறந்த உடனே பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு செக்யூரிட்டி செக்அப் இருக்கும். நாங்கள் அது மட்டும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருக்கைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னு பார்த்திங்கனாண்டா நாங்கள் இங்கேருந்து இந்தியா விசா தான் எடுத்தனால் சிங்கிள் என்ட்ரி தான் எடுத்தனான். அதுக்கு வந்து பார்த்திங்கனாண்டா இலங்கை காசு 11,000 காசு எடுத்தவேல். அதே மாதிரி நாங்கள் இதிலிருந்து டெல்லி போய் அம்ரிஸ்டர் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் போன கிழமை தான் புக் பண்ணேன். அதால் எனக்கு 80,000 வந்தது. நீங்கள் அப்படி ஒரு ஒரு பிளான் ஒன்றது ஜெண்டா 2 கிழமையோ இல்லை 3 கிழமைக்கு முதலே புக் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் விலை குறைவாக நீங்கள் புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏஜென்சிட்ட போய் கேட்கணும் எந்த நாளில் டிக்கெட் வந்து விலை குறைவாக போதும் அந்த நாளில் போட்டுதாங்க அப்படின்ட்டு கேட்க வேணும். அதோட பார்த்திங்களாண்டா
இந்த நாங்கள் இப்போ ரெண்டு ஒரு டிரான்சிட்லாம் போகிறோம். இதே டபுள் டிரான்சிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் விலை குறைவுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 68,000 ரூபா அப்படியான ஒரு விலை குறைவுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அலைச்சல் கூடவாகவே இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ், அது நான் எடுத்துகிட்டேனா இல்லையான்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டேன். எப்படி எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் காருக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன் தானே, அந்த அப்ளை பண்ணின அப்ளிகேஷனை போய் லெட்டர் எழுதி கொடுத்து அதை வெளியில் எடுத்து பழைய லைசன்ஸை கொண்டு போய் அனுராதபுரத்தில் புதுப்பிச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொழும்பில் போய் லைசன்ஸையும் அதே மாதிரி ஃபோட்டோவும் இருக்குது தானே, ஃபோட்டோவும் கொடுத்து காசும் கட்டினா 13,550 ரூபா ஏதோ சமந்தது. அந்த காசு கட்டின பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 நாளில் ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே நாங்கள் லைசன்ஸை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த லைசன்ஸால் தான் இந்த பயணம் நிலையானதாக அப்படி என்று கூட சொல்லலாம். இப்படி இருக்கல பாப்பம் அடுத்தடுத்து என்ன விஷயம், எனக்கு இங்கேருந்து டெல்லி போகிறது அதே மாதிரி அம்ரிஸ்டர் போகிறது என்ன கேட்கல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேறு நாடுகளுக்கு போய்க்கல இந்த செக்யூரிட்டி செக்அப் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த நாடுகளில் இந்தியாவை பொறுத்தமட்டில் அது பயங்கரமாகவே இருக்கும், சமாளிப்போம் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ பார்த்தீங்களா இதில் செக்யூரிட்டி செக்அப் அது உள்ளுக்கு எடுக்க வழிக்கிட்டா இதிலையும் செக் பண்ணிட்டு தான் விடுகிறோம். செக் முடிஞ்சோன்னு வரேன். சரி, இப்போ பார்த்தீங்களா அதில் செக்கப்பை முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்களா ஃபோன்லேருந்து பெலிட்டு எல்லாமே கட்டி வைக்கணும் ஷூவிலேருந்து. அப்புறம் இதில் வந்து இந்த போர்டிங் பாஸை குளிச்சுட்டு இதில் இருக்க விடுவிடும். இனி இதுக்கு பிறகு தான் ஃப்ளைட் வரும் அதில். சரி, இப்போ 8:20 ஃப்ளைட்டுக்கு வேலைக்குள்ளே நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதில் தான் போய் கொண்டிருக்கிறேன். உள்ளே போய் கொண்டிருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா திருப்பியும் பேக் செக் பண்ணினோம். அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் பாருங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் நிற்குது, இந்தியாவில் பக்கத்துலேயே நிற்குது, எல்லா பக்கத்துலேயும் பார்க்கலாம் நாங்கள். ஓகே, இப்போ அதில் பார்த்தீங்கன்னாட்டா பேக் எல்லாம் திறந்து பார்த்துட்டு அதே மாதிரி பிரயோகங்களை பாடி செக்அப் பண்ணிவிட்டு ஏன் இதெல்லாம் சரிங்கள் திருப்பி ஏன் கூடுதலாக செக்கிங் இருக்குன்னு கேட்டேன். இது வந்து ஃப்ளைட்காரங்களோட செக்அப் அப்படின்னு சொன்னவே. ஓகே, யார் இந்தியா ஏற்கனவே நாங்கள் இந்தியா போய்க்குள்ள போயிருக்கோம். ஹலோ, இதில் செலவில் வீடியோ எடுக்கிறதுக்கு குழம்புவாங்களா அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த சீட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா 29 ஜன்னல் சைட் தான் நாங்கள் புக் பண்ணாங்க. பார்த்து மார்னிங் ஒரே புகழ் ஓட்டமாக இருக்கிறது தான் 29 எங்கள்கிட்ட. சரி, இப்போ இந்த சீட்டில் இருந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக இருக்குது, வளமையாக ஒரு சில ஃப்ளைட்டுகளில் வந்து ஸ்பேஸ் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் இந்த 3 மணித்தியால் ஃப்ளைட்டுக்கு இது ஸ்பேஸ் இல்லாமல் தந்திருந்தாங்க. 3.5 மணித்தியால் இருந்தது நாங்கள் கிட்டத்தட்ட டெல்லி போகிறதுக்கு, எங்களோட பாடு முடிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், இதில் ஒரு ஜன்னல் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, 2 ஜன்னல் இருக்குது. அப்படி உங்களுக்கு வியூவை காட்டலாம். ஒரு யூடியூபரை வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கல, ஜன்னல் சீட்டை கேட்டு தான் புக் பண்ணுறது. என்னென்னா வியூ நிறைய உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வரைக்கில் சொல்லிட்டு வந்திருப்பேன். ஒரு அண்ணா வந்து 5 கிலோ லக்கேஜ் கூட வந்து $125 கட்டினவர். ரெண்டு ஆரம்பம் இல்லை, அண்ணா தான், அண்ணா பக்கத்திலே வந்துட்டார். அண்ணா உங்களோட பேர்? என்னோட பேர் சுதன். சுதன், அதாவது இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துட்டு போய் கொண்டிருக்கீங்க. எத்தனை நாள் லீவில் வந்தேன் நீங்கள்? இப்போ 3 கிலோ. 3 கிலோ லீவில். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெல்லி போய் போகிறீங்களா இன்றைக்கு? சரி, நாங்கள் எதிர்பார்க்கல, ரெண்டு பேரும் பக்கத்தில் இருப்போம். சரி, 3.5 மணித்தியாலத்தில் டிவி எல்லாம் இல்லை, அண்ணாவோட தான் காய்ச்சி கொண்டு போகணும். சந்தோஷம் அண்ணா உங்களை மீட் பண்ணது. நன்றி அண்ணா, நன்றி. யூடியூப் பார்க்குற வேணாம், அலஸ்டின் ப்ரோண்ட கஜன் ப்ரோண்ட எல்லாத்த சேனலும் பார்க்குற அப்படின்னு சொன்னார். நன்றி அண்ணா, தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி அண்ணா, இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக எல்லாமே வெளிநாட்டவர்கள் அது உள்ளக்காரங்கள்னு சொல்ல தானே வெளிநாடு வரை கொண்டிருக்கணும். ஃப்ளைட் டைம் டு டெல்லி இஸ் 3 hours and 20 minutes and a cruising altitude of 34,000 feet. I will get back to you once we settle in cruise with further details. Thank you. आपकी सीट बेल्ट है? सीट बेल्ट बांधने के लिए मेटल ग्रिप को बकल में डालें और स्ट्रैप को खींच कर कस लें। कांच की दिशा दिखाएगी आपका नजदीकी आपातकालीन निकास आपके पीछे की ओर भी हो सकता है। नॉर्मल सर्कमस्टेंसेस। थैंक यू फॉर योर अटेंशन। இப்போ நேரம் சரியாக 8:10 அப்படியே அவையில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிக்கொண்டு மனதிட்டம் ஓடுதளத்துக்கு. சம்பந்தம் இல்லாத இடத்துல தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா
அனௌன்ஸ் பண்ணினா வேல் கிட்டத்தட்ட 34,000. நான்வெஜ் இல்லையா, வெஜ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னவேல் என்ன சொல்லுவது நான் வந்து பார்த்தீங்கன்னா 34,000 அடியில் பறக்குதான். அதே மாதிரி கிட்டத்தட்ட 708 சுற்றம் ஏதோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லினா அதோட இதிலேருந்து திருப்பதி ரூட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னவேல். திருப்பதி போய் தான் திருப்பதி ரூட்டுக்கு மேலால் தான் போவோம் அப்படின்னு சொன்னவேல். பாப்போம் இதில் என்ன சாப்பாடு தான் தெரிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாட்டா ஃப்ரூட் ஜோக்கெட் உண்டு, அதே மாதிரி இதில் பானிஸ் மாதிரி ஒன்று வந்துருக்கணும். இது வந்து என்னன்ற தெரியலை, பரவாயில்ல. நூடுல்ஸ் வந்திருக்கிறான். அங்காலையெல்லாம் நான்வெஜ்ஜாண்டு கேட்டுட்டு இந்தியாவில் அப்படியே வெஜிடபிளை வந்துருந்தான். அதே மாதிரி இதில் கரண்டி தண்ணி பார்த்திங்களா சைஸை பாருங்கள் எப்படி இருக்கு. இதில் பாருங்களேன் கரண்டியில் என்னென்ன விதத்தில் தந்திருக்கிறோம், நாலு டிசைன்லாம் வந்துருக்கணும். அதோட இது வந்து பூசணிக்காயா பருப்பான்றது தெரியல. நூடுல்ஸோடு தான் நாங்கள் அதை சாப்பிடணும். அது நான் பூசணிக்காய் அப்படின்னு சொன்னால் நான் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை சாம்பார் அப்படின்னு சொல்லிக்கணும் தானே, அந்த ஒரு விஷயம் தான். நல்லா இருக்கணும். இப்படியே இருக்கிற பசிக்கு எது தந்தாலுமே சாப்பிடலாம் அப்படின்ற நிலைமையில்தான் இருக்குது. சாப்பிட்டு முடிஞ்சு இதில் ஃப்ரூட் ஜோக்கெட் உண்டு, ஓரளவு நல்லா இருந்தது. மற்றபடி இந்த சாப்பாடுகள் ஓகே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து கொண்டு வரையணும். அது உப்பாவும் என்ன தரப்பையும் மட்டும். இப்போ ஒரே ஜூஸ் தான் வைக்கிறோம், டபுள் கப்பில் வைக்கிறோம். தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாமல் வந்தாங்களான்னு தெரியல. நெருப்பு புள்ளியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் என்ன சொல்றது தெலுங்கானாவில் போய் கிட்டத்தட்ட 8:20 ஃப்ளைட் வலிக்கிட்டது. இப்போ 10 மணி ஆகுது. உண்மையிலுமே இந்த ஃப்ளைட்டில் போகிறது போராக இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா டிவி இல்லை, பாட்டு கேட்குறது ஒரு ஆப்ஷன் இல்லை. இதோட இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தடிமண் வருது நினைக்கிறேன். கூடுதலான ஆட்டிடியூட்டுக்கு மேலே போய் கொண்டிருக்கோம், 30 நேரத்துக்கு மேலே இப்போ போய் கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா கீழ்பக்கத்தில் ஒன்றுமே தெரியுது இல்லை, அதான் பிரச்சனை. பாருங்கள் இந்த உயரத்தில் போய் கொண்டிருக்க மாட்டேன். இதெல்லாம் பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் இந்த ஃப்ளைட் வந்து ஆடை வலிக்கிடுது. அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் அவ்வளோ குளிருது, தெரியும் பயங்கரமாக குளிருது. இது பாருங்கள் இந்த கை வச்சோடனே தெரியுது அவங்களுக்கு. சரியா 11:05 ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி முயல்கள் இருக்கிற இடத்துக்கு போனது இருந்தோம். நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு வியூ. இப்போ லேண்டிங் ஆக போகிறமெண்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னது. அதோட பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் அங்கே ஸ்ரீலங்காவில் நிரப்பி கொடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி நாங்கள் இங்கே ஒரு நாட்டுக்கு வர்றமெண்டாலும் இதை நிரப்பி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் இங்கே ஃப்ளைட்லேயே தருவேணும். நீங்கள் இங்கே இப்போ நாளெலாம் வச்சுருந்தீங்கன்னா எழுதிட்டு போயிட்டு டப்பண்டு இமிக்ரேஷனுக்கு குயிக்காக போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் உண்மையான அழகே தெரியுது. தூரத்துலேருந்து பார்க்கலாம் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ரங்கு இவ்வளோ கட்டிடம் இருக்குது, வேறு ரகத்தில் இருக்குங்க டெல்லி. இதிலெலாம் பாருங்கள் 8,000 பில்டிங் இருக்குமெண்டே சொல்ல தெரியாமல் இருக்கும். அவ்வளோ பில்டிங் இருக்குது இந்த டெல்லியில். இந்த தூரத்துலேருந்து பார்க்கல சவக்காலை இருக்குதுன்னு தெரியுமா, அதே மாதிரி தான் இந்த பில்டிங்கெல்லாம் இருக்குது. வாழ்க்கையில் இவ்வளவு கட்டடங்கள் இருக்கிற ஒரு இடத்த நான் இப்போ தான் என்கிட்ட கண் முன்னால் பார்க்குறேன். இவ்வளோ வாகனம் தவப்படு ஒரு வெளில இதை கண்டான்னா சரி இடி விழுக மட்டும் நினைக்க வேண்டியது. ரைட் கண்டுட்டான். ஓகே, காற்றுக்கு ஆடுற டேபிள் என்று சொல்கிறது அது எல்லாமே குறைவாக இருந்தது தான் சொல்லுவேன்.
கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தான் இதெல்லாம் நிற்குது. இப்போ ஃப்ளைட்டு நிப்பாட்டினா தான் காணும், அவ்வளோ பேரும் வந்து மலை 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 வளர்ந்து வலிக்கிறாங்க. ஓடுறது எப்படி இருக்குன்னு தாருங்க. இப்போ இதுலேருந்து பஸ்ஸில் ஏறணும் போல இருக்கு. இறங்கிட்டான் அந்த பேரு பஸ் உள்ளே வந்துட்டோம். அதில் வந்த உடனே சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஸ் டிக்கெட்டு ஏர்போர்ட் பஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே போகிற நாட்டு தான். அதில் ஒரு ஃப்ளைட் இண்டிக்கு ஒன்று போகிறது அவ்வளோ இதில் போகுது ஃப்ளைட்னு பார்க்க தான் தெரியுது. ஓகே வந்துட்டோம் டெர்மினல் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எக்ஸிட் அப்படி போட்டிருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர்ன்றது தனியாக போட்டிருக்கணும். நாங்கள் எக்ஸிட் ஆகித்தான் நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன். பாரிஸ் போராக்கில் தனியாக எடுத்து அப்படி அனுப்பி கொண்டிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னாண்டா அவளுக்கு டைம் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நானே கேட்டுட்டு போய் கொண்டிருக்கேன். என்ன ஏன்னா எனக்கும் 1:20 ஃப்ளைட், அதனால் நான் இப்போ 12:15 ஆகிட்டு போய் டப்பண்டி இமிக்ரேஷனை முடிக்கணும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனை முடிச்சுட்டேன். 1:30 எனக்கு போர்டிங் டைம், ஆனால் 2:30 தான் ஃப்ளைட். தடுமாற்றத்தில் என்ன செய்கிறேன்டே தெரியாமல் இருக்குது. இப்போ இதிலிருந்து பேக்கை தான் எடுக்க போய் கொண்டிருக்கேன். பேக் எடுத்து திருப்பி நாங்கள் செக்கின் ஆகணும். இப்போ அப்படியே வரைக்கில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டியூட்டி ஃப்ரீ கடைகள் தான். எக்ஸிட் எக்ஸிட் ரெண்டு போடுறான், நானும் போகிறேன் போய்கொண்டே இருக்கிறேன். பாப்போம் என்ன நடக்க போதுன்னு. இதுக்குள்ளே தான் வந்துட்டோம். 9:10:14 அங்கே அந்த தொங்கல்லாம் இருக்குது. இப்போ 14 நம்பருக்கு வந்துட்டேன். நான் எந்த லக்கேஜை காண்ற மாதிரி இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிலையும் எடுத்து வச்சுட்டு நிற்கிறேன். இதிலே பாருங்கள் 282 கொழம்புலேருந்து வந்ததுக்கான இது தான் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனால் இன்னும் இந்த பேக்கை காணல, கூடுதலான நாட்களுக்கு வேறு இல்லை, அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன். இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னாடா இந்த 2 வந்துட்டு, ஆனாலும் இதில் என் ஹெல்மெட்டை காணல. நான் அங்கே இந்த வரைக்கில் ஹெல்மெட்டை தனியாக எடுத்து வச்சதை பார்த்து நான் அந்த பஸ்ஸால் வரைக்கில். இப்போ இதில் பார்ப்போம், இல்லாட்டி போய் விசாரிக்கணும் இவள்கிட்ட தான். நான் எல்லாமே வந்து முடிஞ்சது போல இருக்குது. இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என் ஹெல்மெட்டை காணல. பிறகு வந்து இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போனால் அங்கே போய் சொன்னான் இதில் ஹெல்மெட்டை காணலேன்ட்டு. பிறகு அவையில் ஏர் இண்டியா ஆஃபீஸுக்கு போய் சொன்னவே அங்கே போய் கேட்டோன்னே OG2 ஒரு பெல்ட் இல்லாமல் இருப்போம், ஏன்னா அந்த உடையக்கூடிய பொருட்கள் தானே, அதால் அதில் தான் நாங்கள் போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உங்களை கொஞ்சம் இதில் பதட்டமாகிட்டேன்னு இந்த பிளான் ஃபுல்லாகவே நாசமாக போயிடும். ஹெல்மெட் என்ன செய்கிறது போய் பார்ப்போம் முதலாவது. இப்போ இதில் பாருங்கள், இதுதான் OG2. இதில் என்ன ஹெல்மெட் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் கடவுளை இப்போ தான் உயிர் வந்தது, உடைஞ்சிட மாட்டதுக்காக கொஞ்சம் பாதுகாப்பாகவே கொண்டிருக்கிறேன். நினச்சேன்னா அதில் வெளியில் ஒரு ஆள் எடுத்து வச்சது, சில வேலை ஆட்டையை போட்டுட்டாங்களோன்னு ஜோசித்தன். நல்ல வேலை அப்படியே வச்சு கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னாட்டா இந்த டெல்லிக்கான கஸ்டம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். பேக்கெல்லாம் லேப்டாப் இருக்குன்னு சொல்லியும் அதை அப்படியே அந்த இதில் போடணும். ஆனால் இலங்கையிலலாம் பார்த்திங்கன்னா லேப்டாப் ஒரு அடுத்த ஒரு பேசினில் வச்சு தான் போடணும். இங்கே அது கூட இல்லை. மற்றது திருப்பியும் போர்டிங் பாஸ் எல்லாம் பார்த்து லக்கேஜ் எல்லாம் திருப்பி நாங்கள் போட்டாச்சு. இப்போ இதிலேருந்து 27 நம்பருக்கு போக சொல்லிட்டோம். நானும் கொஞ்சம் நேரமாக தேடி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்கவே இல்லாது. என்றாலும் தூரத்தில் ஒரு குத்து மதிப்பில் பார்த்து கண்டுட்டேன் அந்த இடத்த. என்ன பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பிரச்சனைட்டு. என்ன பிரச்சனைட்டு பார்த்தீங்கன்னா கீழே இமிக்ரேஷன் செக்கப் முடிஞ்சோன்னா அதில் லிஃப்ட்டில் வந்து மேலே ஏறுவோம். மேலே ஏறினீங்களேன்டா பார்த்தீங்கன்னாடா இதில் 5, 6 அப்படியான நம்பர்கள் தான் இருக்குது. எத்தனை நம்பருக்கு போக சொன்னா 27 போக சொன்னேன். அதை சுற்றி சுற்றி சுழட்டு சுழட்டு பார்த்தேன், இதில் என்னன்றது தான் பேர் எல்லாமே இருக்குது. சரி அப்படி இருக்கல அதில் தான் கேட் நம்பர் போட்டிருக்கணும். 27 நம்பருக்கு டப்பண்டு போக சொன்னவேல். இதில் எல்லாம் பாருங்கள் இந்தியா அதில் தான் நிற்கணும். இப்போ திருப்பியும் பார்த்தீங்களேன்டா 1:26 தான் இருக்குது. 27 காணல அங்காள பக்கத்தில் இருக்குது போல இருக்கு. அதோட இங்கே வந்து ஃப்ரீ வைஃபையும் எடுக்கலாம். இது என்ன பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணியான்னு சொன்னவே அது எங்கேன்றே தெரியலை. இது வரைக்கும் வைஃபையும் கனெக்ட் பண்ண முடியலை. ஆனால் இங்கே 6 பெரிய ஆஃபீஸர், 6 சின்ன ஆஃபீஸர் ரெண்டு தெரியலை. கலர் உடு போடலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. இதில் பாருங்கள் 27 தொடக்கம், 62 இருக்குது. வந்துட்டோம். இப்போ இதில் இருந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக்கப்பா கடவுள் எத்தனை செக்கப்டா, இதோட 3rd செக்கப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனோடனே இந்த பேக்கில் இருக்கிற கூடுதலாக ஸ்ரீலங்கா ஏர்போர்ட், நான் போயிருக்க ஏர்போர்ட்டில் வந்து பேக்கோட ஸ்கேன் பண்ணிட்டு விட்டுருக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாடா என்ன செய்யணும்டா ஒவ்வொரு பொருளாக வெளியில் எடுத்துக்கணும். நான் ஒரு பேக் தான் கொடுத்தேன்னா கிட்டத்தட்ட 3 பொருள் வச்சுனாண்டா பாருங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா சுக்குரு 100 உடச்சு உடச்சு அதை செக் பண்ணி போட்டு தான் விட்டவேன். இப்போ இதிலேருந்து போன முன்பையிலுமே மைண்ட் செட்டே இல்லாமல் போயிருவீங்க வந்தால் தயவு செய்து
டிரான்சிட் போகிறது இந்தியாவில் இருந்தால் என்ன பொறுத்தமில்லை, நீங்கள் அதை தடுத்து நிப்பாட்டுறது நல்லம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த செக்யூரிட்டி செக்அப் வந்து அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்கும். இதோட இதில் பாருங்கள், அந்த ஒரு துண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரியெல்லாம் செய்து வச்சுருக்கிறோம். இப்போ இதில் இருந்து நாங்கள் எத்தனை நம்பருக்கு போகணுன்றது இதெல்லாம் பார்க்கணும். அம்பரிஸ்டர் அப்படின்றலாம் போட்டிருக்கணும். என் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னாடா ஏஐ 461. இதில் எங்கே போகிறேன்னு தெரியல, ஒன்றுமே இவ்வளோ பாருங்க, இதில் எங்கே தேடு கண்டுபிடிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாடா ஏ 461 27B போக சொல்லி போட்டிருக்கு. அப்படியே போவோம். 2:30 தான் ஃப்ளைட். ஆனால் ஆட்டோ நடக்கிறத பார்த்து போகிறதுகளை பார்த்தா கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் நல்லா வடிவாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பெட்டியா ஏர்போர்ட் எங்கால எந்த திசையை பார்க்குறேன்னு தெரியாது தான் நடக்கும். அப்பாடா ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன்டா சாமி. ஒரு அரை மணி தேவை போராட்டத்துக்கு பிறகு அதில் பார்த்தீங்கன்னாடா 27A இருக்குது. அதனால தான் 27B. இப்போ இதில் வந்துட்டோம். இல்லை வெயிட் பண்ணி தான் போகணும் போல இருக்குது. 27 ஓடின மேலே 27B ஓடின மாதிரி தெரியலை எனக்கு. உண்மையிலே விவலங்களே இந்த ஃப்ளைட்லாம் போகிறோம் போல். என்னென்று பார்த்தீங்கன்னாடா இவ்வளோ தூரம் அளந்து கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை இதில் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் இந்த ஏர் இந்தியாக்காரங்க வந்து தராசு வச்சு கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி சீட் நம்பர் என்னன்றதை இடையில நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க. என்ன டே விலங்கையில் இப்போ திருப்பியும் ஒரு செக்அப். இப்போ இதில் இடது பக்கத்தில் பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஏஆர் இந்தியாவுக்கான செக்ஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக இதுக்கு வந்து பே பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்கு. பஞ்சாப் பாக்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அனுப்புகிறாங்க, எங்களுக்கு அந்த மரியாதை இல்லை. போங்கடா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபைலில் இருந்தாக்கலாம். அப்படியே மாறி இருக்கணும் ஒரு இதில் பிஸ்னஸ் கிளாஸ் ஆக்கள் இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு சீட் வந்து பார்த்தீங்கன்னா 24. இதுவும் ஜென்ரல் சைட் தான். இப்போ வந்து சீட்டில் இருந்தாச்சு. ஆனாலும் இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாட்டா முற்று முழுதாக வந்து அப்படியே பஞ்சாபி ஆக்கள் தான் நேரிக்கொண்டிருக்கணும். இந்தியா பொறுத்தமட்டில் அவையெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுங்க போ பெரிய ஆக்கள், திமிர் பிடிச்சாக்கள் அப்படின்றலாம் சொல்லுவேணும். உண்மையான்றது தெரியலை, பாவம் வேண்டித்தான். இப்போ போகிற அனுபவம் கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னாடா நான் வாழ்க்கையில் சந்தித்ததில் மோசமான செக்யூரிட்டி செக்அப் பண்ணா இந்த டெல்லியை பொறுத்தமெல்லாம் சொல்லுவேன். ஓகே, இந்த எங்களை இதாக்குற மாதிரியெல்லாம் இல்லை. நான் அதில் வந்து ஆர்மியாக்கள் இருக்கணும் தானே. அவையில் வந்து நாங்கள் கதைக்கிறது இங்கிலீஷில் கதைச்சாலும் அவளுக்கு விளங்குதில்லை. இதுக்கு எப்படி ஒரு முடிவுண்டு தெரியல, அவங்களோட லாங்குவேஜில் நிற்கணும். ஆனால் கூடுதலாக இலங்கையை பொறுத்தமட்டில் பார்த்திங்கன்னாடா நிற்கிறார்கள் கூடுதலாக இங்கிலீஷ் கதைப்பினம். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு அது அந்த ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு போய்க்குள்ள ஒரு ஒரு விஷயங்கள் எங்களுக்கு அனுபவத்தை பெற்று தரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருந்து வந்தாலும் இதே ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றதும் எந்த ஒரு கருத்து. இப்போ இதிலேருந்து 1 hour ஃப்ளைட் நாங்கள் இங்கேருந்து அம்ரிஸ்டர் போகிறதுக்கு. நீங்கள் அங்கே போய் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, திண்டாட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. வலிக்கெடுத்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொண்டு அதை வீடியோ எடுத்தினான். அதை நீங்கள் வீடியோ எடுக்கலாம், டிலீட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அந்த கேர்ள் ஒரு ஆளாக நின்று கனடர் வந்துட்டு உங்கள் கடைசியில் அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்ட்டு தெரியல. அதில் முன்னுக்கு ஒரு ஃப்ளைட் வந்து போய் கொண்டிருங்க. டெக்னாலஜி வளர்ந்துட்டு வரங்களேன் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் மாதிரி இருக்கும். இன்னும் ஸ்டேபிளுக்கு வரையில பயிர் அந்த டேப்லெட்ஸ் மாதிரியே ஆடிக்கொண்டே இருக்கு. நான் ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டோன் கட்டிட்டு பாருங்கள். ஓகே, இதுக்கு பிறகு நேராகிடும் அப்படின்ற ஒரு இதுதான் உண்மை. பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி இந்த வேலை செய்கிறாங்களாம் எழுப்பி இப்போ போய் சாப்பாடுலாம் எடுத்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த சாப்பாடு தவிரலாம். இதில் வந்து ஒரு ரிங்ஸும் அதே மாதிரி சீஸ் தான் வச்சிருக்கிற போல இருக்கு. சீஸ் தான் போல இருக்கு. அது மாதிரி தண்ணி பார்த்துருவோம். பானம் சீஸ் தான் பிடிக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் இந்தியாவில் இருக்கா? நல்லா மிக்ஸ் ஃப்ரூட் போல இருக்கு. அப்புறம் குடிக்கவே வரீங்கன்னா சாப்பிட்டாது. சாப்பிட்ட உடனே பண்ணிடலாம். எனவே 20 நிமிஷத்தில் அம்பரிஸ்டாரில் லேண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. இதுலாம் பாருங்க, அவ்வளோ பில்டிங் அண்டு கடவுள் குட்டி இடத்துக்குள்ள அவ்வளோ பேர் இருக்காங்க.
ஆனால் கூடுதல் அஞ்சாலை எல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான விவசாயங்கள் எல்லாம் செய்கிறோம் போல இருக்கு. ஜன்னல் சைடை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இது பெய் வராது. நம்ம கூசி போட்டு விட மாதிரி இருக்கா? ஓ ஓ, இதில் பாருங்கள் இந்த நாவா கலர் ஃப்ளைட் இன்றைக்கி தானே, இதுவும் இந்தியாண்ட தான், விஸ்ட்ராரா அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். இல்லை முன்னே போகிற ப்ரோ தான் பக்கத்தில் இருந்தவர், அது நேரம் ஸ்பாட் ஸ்பாட் சார்ந்தவர். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு, வா நல்ல டிசைன், நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே. ஆனால் ஒண்டி ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் கனவுல ஓடி நான் பஞ்சாபுக்கு ஃப்ளைட்டில் வருவேன் அப்படின்றத ஜோசிச்சு ஓடி பார்க்கல. இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் பேக் எடுக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். ஃப்ளைட்டில் சொன்ன வேல் முதலாம் நம்பர் கேட்டில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த வண்டி தனியாக எடுக்கிறதுக்கு தான் சும்மாவே இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. பெரிய பேக் எடுத்துட்டேன், இதில் பாருங்கள் டேங்க் பேக் வந்துட்டுருக்கு. ஆனாலும் ஹெல்மெட்டு இதிலேருந்து வேறு ஒரு இடத்துலாம் வரும் போல் இருக்குது, தனியாக தான் வரும் போல் இருக்குது. தெய்வமே அம்மா, சாரி. இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு பேக்கும் எடுத்துட்டேன். அதே மாதிரி அவள்கிட்ட ஹெல்மெட்டு எங்கே வரும் போட்டு கேட்டேன், அங்காள பக்கத்தில் அங்கே இருக்குன்னு சொன்னவள் அவள்த்து விளங்கித்தான் சொன்னவையா என்னென்னு தெரியல, இதெல்லாம் ஃபுல்லாக ஹிந்தி தான், இங்கிலீஷ்ன்றது தெரிய வாய்ப்பே இல்லை. இப்போ தனியாக செப்பரேட்டாக ஒன்று பார்த்தேன், ஆனால் அதில் இப்போ ஒரு அக்காவே கொண்டு தந்துட்டு போகிறேன். அதால் ஓகே, ஹெல்மெட்டை கொண்டு வரது ஓகே, தேங்க்யூ. ஒரு சிலர் நல்லா பழகிறாங்க, ஒரு சிலர் முறைஞ்சி பார்க்குறாங்க. இதில் நாங்கள் டாக்ஸி எடுக்கிறண்டாலும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், இதில் எடுத்தாலும் நல்லந்தான் என்றாலும் பார்ப்போம் போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஹோட்டல்லாம் புக் பண்ணேன், இதில் அந்த நம்பரை கெட்டு கழிச்சு கொண்டு இருக்கணும், எவ்வளோ திருக்கி அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ இதில் இந்த போகிறதுக்கு 680 ரூபா தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும். 680 ரூபாங்கிற நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபா கிட்டே வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாடா நான் போகிற ஹோட்டல் வந்து 12 கிலோமீட்டர், அதோட இதுதான் பார்த்தீங்கன்னாடா நாங்கள் வந்து ஏர்போர்ட், பஞ்சாப் ஏர்போர்ட். ஓகே, அப்போ உள்ளேருந்து வெயிலுக்கு விட்டுருக்கார் போல இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. அதோட உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், இவருக்கு எப்படி ப்ரோ பே பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு. நான் இந்தியா இலங்கையிலேருந்து இந்தியா காசு மாற்றிட்டு வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு இதுக்குள்ளே செலவழிக்கிறதுக்காக ஒரு 5000 ரூபா இந்தியா காசு. அதுக்கு எவ்வளோ முடிஞ்சோன்று பார்த்தீங்கன்னா இலங்கை காசு 17,750 ரூபா, 3.55 அந்த ரேட்டில் மாற்றி வரேன் நினைக்கிறேன். ஆனால் இது விலை கூடவா குறைவான்னு தெரியல. அதோட இனி நாங்கள் இதிலேருந்து போகிறோண்டா ஆப்பிள் இன்ஸ்டால் பண்ணணுமா, நான் அதிலெல்லாம் அந்த கார் கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் ஒரு கேட்டுக்குறியான விஷயம் தான். இப்போ வரைக்கும் இதுக்குள்ள ட்ராஃபிக் இல்லை, அதனால் டவுனுக்குள்ளே போக இருக்கோ தெரியல. பாவம் வார் மெமோரியல். ஓகே, அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறார். அதே மாதிரி கோல்டன் டெம்பிள்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த பஞ்சாப்பை பிறந்த மாதிரிலாம் பிரசுத்தமான ஒரு விஷயம், அங்கேயும் நாங்கள் போய் பார்க்கலாமா சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லினோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த பஞ்சாப் ஆகல் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அப்போ செவ்வழனி கலரில் அந்த பரிதா போட்டிருக்கேன் அங்கே வரேன். இதெல்லாம் பார்க்கலாம் அந்த வடிவேல் ஒரு படத்தில் வருவேன். ஓகே, கோல்டன் டெம்பிளுக்காக தான் கட்டியிருக்கிறோம். இதில் போய்க்குள்ளே பாருங்கள் அட்டார் 28 கிலோமீட்டர், வாகா போர்டர் 30 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கலாம். நான் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் போர்டர் உண்டு. அதே மாதிரி வேண்ட லாங்குவேஜ் வந்து பஞ்சாப் தானே, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியும் அதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கே தான் இந்த ரூமை தேடி பிடிச்சி புக் பண்ணியிருக்கேன், HK பேக் பேக்கர்ஸ் உண்டு, நீட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஹெல்ப் செய்கிறார், நல்லா கதைக்கிறார். அந்த ஒரு விஷயத்தில் இவருக்கு அந்த காசு போகிறதுல சந்தோஷம்தான் எனக்கு, டிஸ்கப்ஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே சரி, இப்போ அதில் வந்து டோமெட்ரி ரூம் வந்து 400 ரூபாயும், அதே மாதிரி இந்த நார்மல் ரூம் ஏசியோட வந்து பார்த்திங்கனாட்டா 1000 ரூபாயும் இந்தியா காசு வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்குது, உண்மையிலுமே பாருங்க டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூமும் ஓகே நீட்டாக இருக்குது. அதனால் சரி இந்த ரூம்லேயே ஒரு நாள் தானே தங்க போகிறோம், அப்போ இதிலேயே தங்குவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் இருந்து வெளியில் வந்துட்டேன், வெளியில் பார்க்கணும் போல் இருந்துச்சு எப்படி இருக்குண்டு. எல்லாமே கூடுதலாக பஞ்சாபி ஆகல் தான், அதே மாதிரி இதில் எல்லாம் லோக்கல் ஃபுட்டெல்லாம் இருக்குது. நானும் ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஆனால் என்ன சாப்பிட்றேன்னு தெரியல. நான் இந்த புக் பண்ண இடம் வந்து ஃபுல்லாக லோக்கல் மார்க்கெட் நிறைய இருக்குது, இல்லாட்டிக்கு மெயின் டவுனு இதாக தான் இருக்குமோன்றதும் கேள்விக்குறியான விஷயம் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ சந்திக்கிறான், இங்கிலீஷ் ஆகிக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன் சாப்பாடு இந்த மாதிரி இருந்தால், அப்போ அவருக்கே தெரியலை, நான் விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ வேறு பின்னாலே போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா அவற்ற இந்திய ஃபேமஸான ஃபுட்டு ரெண்டு கடைகள் இருக்கான், இப்போ அதுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு போய் கொண்டிருக்கேன். ஆனால் இதில் நான் பெரிய ஹோட்டலாக புக் பண்ணது காரணம் சில வேலை சின்ன ஹோட்டல்களுக்கு போனால் எங்களுக்கு ரூம் தர மாட்டேன், அந்த ஒரு பிரச்சனையால் தான் எதிர்பார்த்த மாதிரி தான்.
பார்த்தீங்கன்னா கொண்டு விட்டுட்டு போயிட்டா நான் எதிர்பார்த்த மாதிரியே நார்மல் கடை ஒன்றுதான். இது சாப்பிட்டு எனக்கு நாளைக்கு என்ன போதுன்றதா தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா பையா நேம் 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 ஏகோ தூரி தந்தூரி குல்ச்சா பரோட்டா தந்தூரி நானா. இதில் கடலைக்கறி மாதிரி இருக்குது, இதில் ரொட்டியை நாங்கள்லாம் என்ன விட்டுட்டு பொறிச்சா அப்படி இருக்குது அதே மாதிரி இருக்குது. இதில் வெங்காயம் இல்லாமல் இருக்குது. சூப்பர் ஏ சூப்பர் ஏ, இதை சாப்பிட்டா எனக்கு நாளைக்கு சூப்பர் ஹே. இது பாருங்க எப்படி இருக்கு உள்ளுக்கெல்லாம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி தான் அவங்க இருக்காங்களோ எனக்கு என்ன தெரியல. என்னதான் அப்படியே என்னதான் கூடலாம் இதாது. மீண்டும் லடாக்கை ஞாபகப்படுத்தியிருந்தேன்னா அதுக்குள்ள ஒரே ஒரு இந்த ஃப்ளேயர் மாதிரி ஏதோ ஒன்று போடுவீங்கன்னா அதுதான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. மற்றபடி ஓகே, எங்களோட இடத்துல சாப்பிட்ற ரொட்டி மாதிரி தான் இருக்குது. உடனடியாக கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வார சரி சாப்பிட்டுட்டேன். தண்ணி என்ன சொல்கிறான் தெரியல. தண்ணி பத்திரோட சேர்த்து 70 ரூபா காசு எடுத்தவே இதெல்லாம் ஃபுல்லாக சத்தமாக தான் இருக்குது. பழகி போன ஒரு விஷயம் தான் பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா லோன் டிக்கெட் இங்கேயே அடிக்கணும். ஆனால் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணியிருக்கணும். இங்கே இருக்குது கேரளா மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அமைச்சிருக்கணும். என்ன சொல்கிறது, கோழிசோடா எல்லாம் அமைச்சிருக்கணும். அதே மாதிரி முன்னுக்கு வடக்கடைன்னு இருக்குது. வடக்கடை மாதிரி தான் இருக்குது, ஆனால் வடையான்றது தான் இருக்குது அதுக்குரியான ஒரு விஷயம். இந்த பாணி மாதிரி சாப்பிடணும். நாங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 பிளேட் மூண்டு வைக்கணும் போல இருக்குது. சரி இன்னும் உள்ளே இருந்தாலும் எடுத்து வைக்கணும். சம்பவம் தான் நாளைக்கு. ஓகே ஹவு மச் ஹவு மச் ஹவு மச் கித்தனா பைசா பீஸ் 200 20 20 20 rupees. okay விலகுகிறதா கஷ்டமா இருக்கு. எல்லாம் சாப்பிடக்கூடாது ஜோசி நான் தானே என்னால உண்ட ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னண்டே தெரியல உங்களுக்கு. ஆனா இங்க வடை தான், இதுல பாருங்க கேவலமா இருக்கு. இதெல்லாம் என்னண்டே தெரியல. இரட் மாதிரியும் இருக்குது, ஆனால் புளித்த மாதிரி இருக்குது. பயங்கரம் ஒரு மாதிரி சமாளித்து வச்சுட்டேன். இப்போ இதில் இருந்து அங்கே லோக்கல் மார்க்கெட்டுகள் இருக்குது, சும்மா போய் பார்ப்போம். நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்குறது, ஆனால் பயமாக இருக்குது. இந்த ரோட்டெல்லாம் க்ரோஸ் பண்ணுறது பயங்கர அவதானமாக இருக்கணும். தூக்கி அடித்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் கரும்பு ஜூஸ் அடித்து குடிக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் கொப்பிகள் உடுப்புகள் எல்லாம் பழைய உடுப்புகள் எல்லாம் வச்சு வைக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரூமுக்கு தான் போகிறேன். இரவு வந்து இந்த கோல்டன் டெம்பிள் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் போகும் வந்து வலிக்கிட்டேன். இதில் 50 ரூபா அப்படி தான் வெறும் ஹோட்டல் காரங்க விசாரிச்சுன்னா கேட்போம். ஐயா டுக் டுக் கோல்டன் டெம்பிள் ஹவு மச் கித்தனா பைசா கித்தனா பைசா sorry I don't know english I don't know your language sorry hai na golden temple sorry sawari ha acha jana ha chalo jayega ha enna de solli vela vekkiradilla பைசா இது உண்மையா ஹிந்தியா என்னென்னு தெரியல. நானும் கேட்டுக்கொண்டிருக்கேன். இதே போன் சத்தம் தான். அரே பாய் நீ கோல்டன் டெம்பிள் கூட்டிட்டு போறியான்னு தெரியல.
ஓகே ஓகே. அரே பஞ்சாப் பாய் வந்து பாயா சேட்டா யாரோ ஸ்ரீ பதிலாம்பூர் ஆசா எடுத்தவர் பஞ்சாப் போலீஸாக விரும்பின தாங்க அப்படி என்ன மாதிரி சொல்றாரு போல இருக்கு. 200 ரூபா கேட்டதில் நான் 50 ரூபா இருக்கு அப்படி வந்துட்டு அம்மா இதுலயும் சுத்து பாத்துறா சாமி சும்மா போனவனுக்கு ஒரு துணியை கட்டி விட்டுட்டு 200 ரூபாசு கேட்கிறாங்க. இங்க வரைக்கும் அவதானமா இருக்கணும். இந்த துணிக்கு 50 ரூபா கொடுத்துருக்கதில் என்கிட்ட மாத்திர காசு இல்லை இந்தியா காசு, அதான் பிரச்சனையா போயிட்டு சரி 50 ரூபா என்ன செய்யறது. எங்கடநாட்டு காசுக்கு 150 ரூபா வரும். இந்த துணியை அப்படியே கொண்டு போய் பாவம் ஞாபகம் அர்த்தமாக வச்சிருக்கலாம் அப்படி நினைக்கிறேன். இல்லாட்டி வரைக்கும் வேண்டியிருக்கணும் தெரியல. ஆனால் சத்தியமா எதாவது போகிறோம் எதாவது வாரமெண்ட்லாம் தெரியல, சும்மா போக வேண்டியதான். நிறைய பேர் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க ஒரு இது மாதிரி நடுவில் வச்சிருக்கணும் ஸ்டாச்சு மாதிரி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லாரும் போகிற பக்கத்தாலும் நானும் அப்படியே நடந்து போகிறேன். இவையில் அந்த கோயிலில் சொல்கிறத பார்க்க அந்த மடுமாதா கோயில்களில் சில ஃபாதராக்கள் சொல்லிடணும் அதை கேட்குற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துண்டை நடந்து வந்த நாங்கள் இப்போ இதிலேருந்து 300 மீட்டர் இன்னும் கோல்டன் டெம்பிளுக்கு போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த இப்படி வாள்களோடையும் ஒரு சிலரை பார்த்து நான் சனி ஞாயிறு அப்படின்ட்டு இல்லை எல்லா நாளுமே இரவில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னது. இதில் போய்களே பாருங்கள் இந்த கோல்டன் டெம்பிள்ன்ற முள்ளி பக்கத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா இருக்குண்ணா இந்த மஞ்சள் கலரில் என்ன சொல்லுறது இல்லை அதோட இந்த பக்கத்தில் எல்லாம் பாருங்கள். இப்போ இதில் இருந்து செங்கால பக்கம் போகிறதுண்டே தெரியலே இதனால தான் போகணும். இப்போ நாங்கள் வடத்துக்கு வந்துட்டு கொண்டு பார்த்துக்கிட்டா ஷூ கொடுக்குறது. இதில் ஷூ கொடுத்த பிறகு அவங்களோட ஃபுல்லாகவே வருங்காலோட தான் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அதில் ஷூ கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இது தந்திருக்கணும். இதில் ஏதோ ஒரு நம்பர் தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னன்றதான் தெரியல. இதில் வந்து ப்ளீஸ் ஹேண்ட் வாஷ் அப்படின்னு போட்டிருக்கணும். கையை கழுவிட்டு தான் போகணும் போல இருக்குள்ள, அதை எப்படி கவனிப்பாங்கன்றதான் தெரியல. இப்போ அதில் கை கழுவி நான் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கழுவிட்டு தான் போகணும் போல இருக்கு. முன்னுக்கு ஒரு ஆள் நிற்கிறார், சிலரில் அதை செய்கிறது சந்தர்ப்பம் இருக்குது. கேமரா வச்சுட்டு போவோம். வலுத்தா தானே அதில் கேமரா தூக்கி வீடியோ எடுக்கவும் நாம் அப்படி என்று தான் ஏதோ வந்து சொன்னார் போல இருக்கு. நான் அப்படியே ஓஃப் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் இந்த இதுதான் கோல்டன் டெம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ பிரம்மாண்டத்தின் உச்சம் இதைத்தான் அப்படியே வந்து பார்க்கணும் அப்படின்னு இதில் பாதுகாப்புக்காக நிற்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நின்று அப்படியே பூசை செய்து கொண்டிருக்கணும். இந்த கோயிலுக்கான பூசை 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் அது வரைக்கும் கோயில் பூண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள் உள்ள பேர் வந்திருக்கணும். இதில் பயந்து பயந்து வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா உள்ளே போயிட்டு அவசர அவசரமாக வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா அந்த நீலக்கலர் உடு போட நிற்கிறார்கள் வந்து ஒன்று ஈட்டி வச்சிருக்கணும், எல்லாம் கத்தி வச்சிருக்கணும். நாங்கள் அந்த கோயிலேருந்து முகம் காட்டி ஃபோட்டோ எடுத்தோம்டா அதுக்கும் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி வேணும். அதே மாதிரி நாங்கள் கட்டியிருக்கிற இது இல்லாமல் போனாலும் வெளியில் அனுப்புறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குது. இப்படி நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கேன். உண்மையிலே பயமாக இருந்தது, என்னடா குத்தி குத்தி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான். அதனால் தான் டப்புன்னு வெளியில் வந்தேன்னா இப்போ இதிலேருந்து அப்படியே வெளிக்கிறதான் உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. நாங்கள் எங்களை கோயில்களில் சொல்லிக்கணும் என்ன சொல்கிறது முதுகு காட்டி ஃபோட்டோ எடுக்காங்க அப்படி அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் இஞ்சியம் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் அவதானமாகவே இருங்க இஞ்சா வந்து அதை தான் சொல்லுவேன். இப்போ இதிலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். கூடுதலாக நிலையெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் வந்திருந்து இந்த இடங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கணும். நல்லாயிருக்கு அப்படியே பார்க்குறதுக்கு இது வரேன் சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்கு இந்த இதுக்குள்ளே போனால் தான் அவதானமாக இருக்கணும். கேமரா எல்லாம் தூக்கவே இல்லை, கோபுரம்லாம் எடுத்தாலே வந்து குத்துற மாதிரி தான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதோட இப்போ ஷூ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து நான் இருக்கிற பாக்கடி வந்து கொலை படுகொலை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி இந்த கோயிலில் 24 மணிக்காலும் வந்து அன்னதானம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லணும். அன்னதானம் பண்ணுறது இந்த அந்த பரோட்டா மற்ற அந்த பருப்பு கறி எல்லாத்தையுமே செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடணும். இதில் இது வெளிக்கிடும். கேமரா தூக்கி கலைக்கிறதே பயமாக இருக்குது. அங்கே வந்து என்ன செய்வான்ட்டு தெரியாமல் இருக்குது. உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இங்கே தெரிய வேண்டியதாக இருக்குது. நோ நீட் ஓகே அது சொன்னாலும் அவளுக்கு விளங்காது. உண்மையிலே நான் வந்த டைம் கிட்டத்தட்ட 8 மணி. அந்த டைம் எல்லாம் வந்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும்.
இல்லைலாம் பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபி ஐஸ் அதெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதில் நான் வந்த மாதிரி இதில் கேட்டேன், நான் 100 ரூபா அண்டவேல், ஆனால் அங்கே ரிச்சா வண்டி 50 ரூபா தான் அப்படின்னு சொன்னேன். இதில் ஒன்று தான் 5 கிலோமீட்டர் தான், ஜாலியாக தான் இருக்குது இதில், அதில் ஓடுற பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்தியாவிலையும் இந்த ரிச்சா வண்டிகள் இன்னும் இருக்குது, இலங்கையில் இல்லவே இல்லை. இதெல்லாம் போட்டிருந்தேன் வந்தாச்சு. ஓகே யா, மேலுமே இவற்ற உழைப்புக்கு 70 ரூபா தான் கேட்டவர், நான் 100 ரூபா. நோ நோ, ஓகே ஆ கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பா இதுக்குள்ளே போய் அந்த இருந்தால் தான் கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கும். நானும் பஸ் ஸ்டாண்ட் முன்பக்கம் வேண்டிய பின்பக்கம் இப்போ உள்ளே வந்துட்டேன். இதோட நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நாளைக்கு நான் எங்கே போகிறேன்றது நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இதுக்கு பிறகு தான் உண்மையான சீரீஸ் எல்லாமே இருக்குது, எந்த நாட்டுக்கு போகிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.